வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு 24 கேரட் கோல்டு அப்படின்னு ஏன் அந்த 5 ஸ்டாக்கை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ரொம்ப எல்லாருமே பை பண்ணுற ரேஞ்சில் ஒரு 300 ரூபாயில் தாங்க அந்த 5 ஸ்டாக்கும் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, நம்பி பை பண்ணலாம். நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு டிவிடண்டாலே ஒரு 5% இயர்லி நமக்கு கிடச்சிரும். அது போக நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக மேலே போகக்கூடிய இந்த 5 ஸ்டாக்கில் நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக பை பண்ணலாம். ஏன்னா அந்த 5 ஸ்டாக்கும் அந்தளவுக்கு ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, டெக்னிக்கலாகவும் நல்ல என்ட்ரி கிடச்சிருக்கு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோ நிறைய போய் சேர்றதுக்கு வாய்ப்பு அமையும். ஸோ நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நால்கோ. நால்கோ பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் செக்டருங்க. ஸோ அலுமினியம் செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு, ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. 77 ரூபாய் 95 பைசாவில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5% நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் புக் பண்ணிக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு, 8.34% நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஆட் பண்ணிடுவாங்க. 1 இயர் நீங்கள் ஹோல்டு பண்ணால் 8.3% நமக்கு டிவிடண்டாக கிடச்சிடும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. மார்க்கெட் கேபிடேஜ் 14,316, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 20,539, 12 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1,30,61,942. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிடேஜ், நல்ல ஒரு ஹை வால்யூம் வச்சுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய், பீட் வேல்யூ 1.30. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ 68 ரூபாய் 34 பைசா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நியரான புக் வேல்யூ வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் 13.83, நல்ல ஒரு பாசிட்டிவ். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 11% நல்ல பாசிட்டிவ் இருக்காங்க. பி ரேஷியோ 5.64, செக்டார் பி 13.80, பிபி 1.14. ஸோ ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குறாங்க. நல்கோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 118 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்ட் ஹேண்ட் ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னா பவர் கிராட் கிராப்புங்க, 211 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு. அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ பவர் எந்த அளவுக்கு நீட்ஃபுல் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த செக்டர் சேர்ந்த ஸ்டாக் தான் பவர் கிராட் கிராப்பு. இவங்க பார்த்தீங்கன்னா டிவிடன் மட்டுமே 7% நமக்கு ஹை டிவிடன் நமக்கு கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலிஸ் பார்த்தோம், மார்க்கெட் கேபிடல் பார்த்தீங்கன்னா 147,426 கோடி, வேல்யூ லேக்ஸில் பார்த்தீங்கன்னா 29,262, 20 டேஸ் ஆவரேஜ் வேலை பார்த்தீங்கன்னா 1,06,96,537. ஃபேஸ் வேலி 10 ரூபாய். ஸோ நாளைக்கு பின்னா டிவெண்டோ ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா பெரிய ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ண முடியும். பீட்டா வேலி 0.47. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வேலை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் 26 பைசா, ஒரு டீசெண்டான புக் வேலை வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர் ஷேர் 21.36, நல்ல ஒரு பாசிட்டிவ். பட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 8% ஒரு டவுன் டர்ன் போயிருக்காங்க. பி ரேஷியோ 9.89, நல்ல ஒரு பையிங் கால். செக்டார் பி 9.32 இருக்காங்க. பிபி 2.11. ஸோ ஃபண்டமெல்லாம் பவர் கேர் கிராப் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் கால் கொடுக்குறாங்க. ஒரு 1 இயர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 302 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். மூணாவது என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி செக்டர் ஸ்டாக், கம்ப்யூட்டர் ஹார்ட்வொர்க் அண்ட் நெட்ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் செக்டர் ஸ்டாக்கு, பில்லா சாப்பிட்டுங்க. 285 ரூபாய் 35 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. 1.17% நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் 540 ரூபாய் வரையும் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக்கு இப்போ ஒரு ஃபெயில் டவுன் ஆகிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டிவைடன் வந்து 1.58% தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஹை ரிட்டர்ன்ஸுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலிஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடேஜ் பார்த்தீங்கன்னா 7,789 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 8,355, 20 டேஸ் அவரேஜ் வழி பார்த்தீங்கன்னா 21,24,990, ஃபேஸ் வழி 2 ரூபாய், பீட்டா வழி 1.39. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வழி பார்த்தீங்கன்னா 77.87. ஸோ ரீசெண்டான புக் வழி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக டிவிடன் கொடுக்குறாங்க. பட் 1.58% தான் டிவிடன் கொடுத்துருக்காங்க. பட் டிவிடன் அப்படின்னு ஒன்று அலோகேட் பண்ணுறாங்க. ஏர்னிங் பர் ஷேர் 17.68, இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 19% ப்ராஃபிட்டில் இருக்காங்க. நெக்ஸ்ட் பி ரேஷியோ 16.14, செக்டார் பி 29.62, பிபி 3.66 இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பிர்லா சாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் ஆகுது. 430 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நாலாவது என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம்னா டாடா ஸ்டீலுங்க. ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு ஒரு பெரிய நிறுவனம், டாட்டாவோட ஒன் ஆஃப் த குரூப், 108 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. எல்லாருமே பை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்பிளிட் பண்ணாங்க. ஸோ அதனால் ஃபேஸ் வெளியே 1 ரூபாய் வந்திருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே இந்த ஸ்டாக்கை ஒரு மிடில் கிளாஸ் கூட பை பண்ணலாம், ஒரு லோக்கல் கிளாஸ் கூட பை பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு லோ ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. டிவிடன் பார்த்தீங்கன்னா 4.69%, நல்ல ஒரு ஹை டிவிடன்
கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் பார்த்தா மார்க்கெட் கேப் 132,762, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 60,300, டூ டேஸ் ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4,63,157. இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய் ஆகிட்டாங்க, பீட்டா வேல்யூ 1.28, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 958 ரூபாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புக் வேல்யூ வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் டிவிடெண்ட் 4.69% கொடுக்குறாங்க. பி ரேஷியோ 4.64, செக்டார் பி 4.87, நல்ல ஒரு பையன் கால். ஏர்னிங் பர் ஷேர் 23.42, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆயிருந்தாலும் ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 90% டவுனில் இருக்காங்க. பிபி 0.11. டாடா ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 157 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஆஃப் ஃபைனலாக என்ன ஸ்டாக் பார்க்குறோம்னா ஐடிசிங்க 347 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. 2.5% ஒரு லாஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா மேலே போயிட்டு இருந்த ஸ்டாக்கு ஒரு டவுன் கொடுத்துருக்காங்க. ஐடிசிங் பார்த்தீங்கன்னா 3.3% நல்ல ஒரு டிவிடன் கொடுக்குற ஸ்டாக்கு. ஐடிசியை நம்பியே பல பேர் மேலே போயிருக்காங்க, அந்த அளவுக்கு ஒரு க்ரோத் ஆகக்கூடிய ஸ்டாக்கு. இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெயினாக வந்து இவங்க சிகரெட் பிஸ்னஸ்க்கு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 70% சிகரெட் பார்த்திங்கன்னா இவங்க தான் உற்பத்தி பண்ணுறாங்க, இவங்களுக்கு நிகர் இவங்க மட்டும்தான். எகைன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளாக, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும், ஐடிசி பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத் ஆட்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்கோ, சன்ஃபிஸ்ட் பிஸ்கட்டு, ஷாம்பு முதற்கொண்டு எல்லாமே இவங்க ப்ராடக்ட் நம்ம ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு உங்க ஃபேமிலியரான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்டைஸ் பார்த்தீங்கன்னா 430,662 கோடி, வேல்யூ லேக்ஸ் பார்த்தீங்கன்னா 61,245, 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1,48,20,017. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங் மார்க்கெட் கேப்டைஸ், நல்ல ஒரு ஹை வால்யூமில் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய், பீட்டா வேல்யூ 0.68. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டிவிடன் கொடுக்குறாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா 3.31% டிவிடன் கொடுக்குறாங்க. புக் வேல்யூ 49.82 இருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் 13.92, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 20 புள்ளிகள் பாசிட்டிவ் இருக்காங்க. பி ரேஷியோ 24.94, செக்டார் பி 28.95 இருக்காங்க, பிபி 6.97. ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா 340 ரூபாயில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு 1 இயர் நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணால் போதும், கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 460 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம்.